இப்ப அல்ல இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆயத்துல وَلَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ أَنِ اشْكُرْ لِلَّهِ وَمَنْ يَشْكُرُ فَإِنَّمَا يَشْكُرُ لِنَفْسِهِ وَمَنْ كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ حَمِيدٌ. அல்லாஹ் சொல்றான், நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்களுடைய தீனை அத்தாட்சியை அந்த பாக்கியத்தை கொடுத்தோம். வலக்கது ஆதீனா லுக்மானல் ஹிக்மா, அந்த ஹிக்மத், அந்த ஞானம், அந்த கல்வி, அந்த அறிவு, அந்த விவேகத்தை கொடுத்தோம்னா, இந்த அறிவால எதை விளங்கணும், அனிஷ்குருலில்லா. லுக்மான், நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் என்ன சொல்றான், வலக்கத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத் அனிஷ்குருலில்லாஹ். நம்ம ஹிக்மத், இந்த ஞானம், இந்த கல்வியை கொடுத்தோம் எதற்காக, அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக. இன்னைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற அறிவு ஞானம் விளக்கத்தை வச்சு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துற பழக்கம் எங்கள்கிட்ட இல்ல. நாங்க மஹ்லூக்குகளுக்கு நன்றி செலுத்துகிறோம், மஹ்லூக்குகளுக்கு தலை குனிகிறோம், அல்லாஹுவை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்றான், வலக்கத் ஆதைனா லுக்மான ஹிக்மத் அனிஷ்குருலில்லாஹ். அந்த கல்வி ஞானத்தை வச்சு அல்லாஹ் விரும்பணும். அல்லாஹ் யார்? அல்லாஹ் என்ன படைச்சவன், பரிபாலிக்கிறவன், பேசக்கூடிய ஆற்றலை தந்தவன், பார்க்கக்கூடிய கண்ணை தந்தவன், கேட்கக்கூடிய செவியை தந்தவன், இந்த உடம்பை அழகாக அல்லாஹ் படைத்தான், உள் உறுப்புகளை எல்லாம் ஆரோக்கியமாக அல்லாஹ் ஏற்பாடு செய்தான், வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், ஆய்வு செய்யுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஞானத்தை வைத்து பாருங்கள், வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், சூரியனை படைத்தவன் யார். அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நபியே நீங்க விளங்கினதுக்கு பின்னால அனிஷ்குருல்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் சொல்றான், வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யார் நன்றி செலுத்துறாங்களோ அந்த நன்றி அவர்களுக்கே தான், அல்லாஹ்வுக்கு ஒண்ணு கூட போறில்ல. வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரிக்கிறீங்களோ, அல்லாஹ்வை கணக்கெடுக்கல, அல்லாஹ்வோட மார்க்கத்தை புறக்கணிக்கிறீங்க, அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்க என்னைய தொழணும், என்ன இந்த குர்ஆன் ஓதணும், என்ன நீங்க திக்ர செய்யணும், என்ன நீங்க தஸ்பீஹ் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் சொல்ற, நீங்க நன்றி செலுத்தினா அது உங்களுக்கு, அது உங்களுக்கு. நீங்க என்னைய புறக்கணிக்கிறீங்களா, என்ன மார்க்கத்தை உதாசீனம் செய்யறீங்களா, என்ன மார்க்கத்தை முதுகுக்கு பின்னால தூக்கி வீசுறீங்களா. ஒமன் கஃபர ஃபஇன் அல்லாஹு கனியுன் ஹமீத், அல்லாஹ் எல்லா புகழுக்கும் தகுதியானவன், அவன் உங்களோட புகழிலிருந்து தேவையற்றவன். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு கிடைத்திருக்கிற அறிவு ஞானத்தை வச்சு இன்றைக்கு நாங்க என்னையும் உங்களையும் மன்னிக்கோணும், எங்களோட எல்லா நேரத்திலையும் எங்களோட கவனம் அல்லாஹ் பக்கம் இருக்கணும். அந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம், பச்சையால நீளத்தால சிவப்பால அவரால இவரால, அந்த அதிகாரியால அந்த ஹாஜியாரால, அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதானே அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு அறிவு ஞானத்தை தந்தது எதற்காக, அனிஷ்குருல்லா, எனக்கு ஆஃபியத்தை தந்தவன் அல்லாஹ், எங்களோட ஊருக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தந்தவன் அல்லாஹ், எங்களை கண்ணியமாக வாழ வைப்பவன் அல்லாஹ். இப்ப சரி, இப்ப நாங்க நிம்மதியாக வாழலாம், இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்கம்,
இல்லவே இல்லை. மாலிக்குல் முல்க் அல்லாஹ், உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், முழுகத்துடைய அதிகாரி அல்லாஹ், முசர்ரிஃபுல் குலூப் அல்லாஹ், கல்புகளை திருப்புறவன் அல்லாஹ், ஆட்சியாளர்களை எங்களுக்கு சாதகமாக ஆக்குறவன் அல்லாஹ், ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றிய வெறுப்பை கசப்பை உண்டாக்குறவன் அல்லாஹ், எங்களுடைய தீனில் ஒரு குறை ஏற்படுகிறதா அதற்கு ஆட்சியாளர்கள் காரணம் இல்லை, அது நாங்கள் செய்த பிழை, அதனாலதான் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்றி செலுத்தினா அது உங்களுக்கு. சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தான். ரெண்டு ரக்காத்து நாலு ரக்காத்துகள் லுஹா தொழுவது மிகப்பெரிய நன்றி. லுஹா தொழுவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடம்புல இந்த மூட்டுகள் இருக்குது, மடிப்புகள், விரல்களை மடிக்கிறோம், கையை மடிக்கிறோம், காலை மடிக்கிறோம், இடுப்பை மடிக்கிறோம், அது இடுப்பு வருத்தம், உட்கார்ந்து தொழையலா எலும்பேலா நடக்கேலா இடுப்பு வருத்தம், முட்டந்தால் வருத்தம். சொல்லுங்கள், மூட்டுகள் வருத்தமாகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த மூட்டுகள் மஃசல்கள், இதற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்கணும். சதக்கா மேலுமா உங்களுக்கு 300 சொச்சம் இந்த மூட்டுகள் இருக்குது, மடிப்புகள் இருக்குதுடா, எப்படி சதக்கா கொடுப்பது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாலு ரக்காத்துகள் லுஹா தொழுங்கோ, ரெண்டு ரக்காத்து லுஹாவுடைய தொழுகையை தொழுங்கோ, இது உங்களுடைய உடம்பில் இருக்கிற மடிப்புகள் மூட்டுகளுடைய சதக்காவாக மாறும். அது இல்லை அல்லாவுக்கு நன்றிக்காக அல்ல இன்னும் ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் லுஹா தொழுகிறதுனால அல்லாவுக்கு கொண்டு கூட போடுற, ஒமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, நீங்க உங்களுக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்றீங்க, அந்த நன்றி உங்களுக்குத்தான். எனக்கு ஆரோக்கியம், என் உடம்புக்கு ஆரோக்கியம், எனக்கு ராஹத்து, அல்ல எனக்கு உங்களுக்கும் மௌத்து வரைக்கும் துஹா தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா, நன்றி. அது கண்ணியமான சகோதரர்கள், எல்லா விடயங்கள்